தெய்வத்தின் குரல் அரசு மதம். இங்கு ஒரு கருத்து தெரிவிக்க விரும்புகிறோம். ஒரு நாட்டின் பெரும்பான்மை மக்கள் பல காலமாக பின்பற்றும் ஒரு மதத்தை ஸ்டேட் ரிலிஜன் என்பதாக அரசாங்கத்தின் மதமாக வைத்துக்கொண்டு மற்ற எல்லா மதத்தினரும் அவரவருடைய மதத்தை பின்பற்ற சம சுதந்திரம் அளித்து அரசாங்க போஷணையில் ஏற்றத்தாழ்வின்றி சகல மதங்களையும் ஒன்றாக நடத்தும் ஆட்சி முறையும் உண்டு. நமது நாட்டில் இவ்வாறு ஹிந்து மதம் எனப்படும் சனாதன தர்மத்தையே முற்கால மன்னர்களில் மிக பெரும்பாலோர் அரசாங்க மதமாக கொண்டு அவர்களில் ஓரிரு விதிவிலக்குகள் தவிர ஏனைய எல்லாரும் பிற மதங்களின் வளர்ச்சிக்கும் பேராதரவு கொடுத்து வந்திருக்கின்றனர். நவீன முன்னேற்றத்தில் முதலிடம் பெற்றதாக பெயரெடுத்த இங்கிலாந்து இன்றும் தனது மதாபிமானத்தில் பிறந்த தெய்வ நம்பிக்கையை காட்டுவதாக காட் சேவ் தி கிங் என்பதை தேசிய கீதமாக கொண்டுள்ளது. அது மாத்திரமின்றி அவ்வரசரின் பல கடமைகளில் ஒன்றாக மதத்தை காப்பாற்றும் டிஃபெண்டர் ஆஃப் தி ஃபெய்த் ஆக இருப்பதையும் வகுத்து தந்துள்ளது. மேலும் அதில் மதம் என்று இருப்பதை குறிப்பிட்டதொரு மதமேயான சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்பதாக கொண்டு பார்லிமெண்டின் பார்வையிலேயே அதை நிர்வகிக்கிறது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே சுதந்திர பாரதத்திலும் மிக பெரும்பாலோர் பின்பற்றுவதும் தற்போது உலகில் வழங்கும் எல்லா மதங்களுக்கும் முற்பட்டதும் பல பிற மதங்களுக்கும் ஆதார கொள்கைகள் சடங்குகள் ஆகியவற்றை அளித்துள்ளதும் இவற்றினும் முக்கியமாக பல்வேறு மதங்களும் ஒரே மெய்ப்பொருளை அடைவிக்கும் பல்வேறு வழிகள்தான் என பரந்த திருஷ்டியுடன் கூறி அவற்றின் உரிய வளர்ச்சிக்கும் ஆதரவு தரும் ஒரே மதமாக திகழ்வதும் அதனினும் முக்கியமாக தான் விமர்சையாக கொடிகட்டி பறந்த பொற்காலத்திலும் கூட மதமாற்றத்தில் புகாததுமான ஹிந்து மதத்தை சுதந்திர பாரதத்தின் அரசாங்க மதமாக பிரகடனம் செய்ய மிகுந்த நியாயம் இருப்பதாக கருதுகிறோம். இதனால் பிற மதங்களின் நியாயமான வளர்ச்சி ஒரு விதத்திலும் தடைபடாது என்பது சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. எனினும் தற்போது இங்கு ஒரு மதத்தினரிடம் உண்டான எதிர்ப்புணர்ச்சியினால் மாபெரும் கலவரமும் உயிர் சேதமும் மானபங்கமும் நேரிட்டு அந்த தவறான அடிப்படையிலேயே பாரத மாதா இரு கூறுகளாக துண்டாடப்பட்டிருப்பதை காண்கையில் இப்போதைக்கு பாரத நாட்டில் அதன் தாய் மதம் பெறுவதற்குரிய விசேஷ அந்தஸ்தையும் விட்டு கொடுத்து அரசாங்க மதம் என எந்த ஒன்றையும் கொள்ளாது, ஆயினும் எல்லா மதங்களுக்கும் ஆதரவு தரும் கொள்கைக்கு மாறுபடாதிருக்கும் வகையை சேர்ந்த செக்குலரிசத்தையே அரசாங்கம் கை கொள்வதற்கு சம்மதிக்க வேண்டியதாக உள்ளது.